இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி மார்க்கு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-லிருந்து 20 வரை. மார்க்கு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-லிருந்து 20 வரை. இன்றைய வேத பகுதியில் நாம் இரண்டு சம்பவங்களை வாசிக்கின்றோம். முதலாவது இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தல், இரண்டாவது படை வீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தல். இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தல். இயேசுவோடு நடத்திய உரையாடலில் குற்றம் எதுவும் காணாத பிலாத்து அவரை விடுவிப்பதற்கு பதிலாக யூதரை அமைதிப்படுத்த முயல்கிறார். பரபாவும் இயேசுவும். பரபா என்றால் தந்தையின் மகன் என்பது பொருள். இவனது இயற்பெயர் இயேசு என்னும் குறிப்பு சில கையெழுத்துப்படிகளில் காணப்படுகிறது. எனவே தந்தையின் மகனான கல்வன் இயேசுவுக்கும் இறை தந்தையின் மகனாகிய நசரேயன் இயேசுவுக்கும் இடையே யார் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே கேள்வி. கல்வன் என்பது இங்கு அரசியல் புரட்சியாளரை குறிக்கும். இவ்வாறு அரசியல் புரட்சி செய்து நாட்டில் குழப்பம் ஏற்படுத்திய இயேசுவுக்கும் நீதி விளங்கும் புரட்சி சமுதாயத்தை உருவாக்க வந்த இயேசுவுக்கும் இடையே யாருக்கு விடுதலை என்பதே கேள்வி. யூதர்கள் அரசியல் புரட்சியாளன் பரபா என்னும் இயேசுவையே விடுதலை செய்ய கோரினர். பிலாத்துவும் அதற்கு வேறு வழியில்லாமல் சம்மதிக்கின்றான். படைவீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தல். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு பிலாத்து ஒப்புவித்ததன் காரணமாக படைவீரர்கள் இயேசுவை அழைத்து சென்று செந்நிற ஆடை உடுத்தி ஒரு முள் முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதரின் அரசே வாழ்க என்று அவரை ஏளனம் செய்து கோலால் அவர் தலையிலடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். பின்பு அவருடைய செந்நிற ஆடையை கழற்றி அவருடைய ஆடைகளை அவருக்கு அணிவித்து சிலுவையில் அறைவதற்கு வெளியே கூட்டிச் சென்றனர். இயேசுவானவர் இத்தகைய கொடுமையான தண்டனைகளுக்கு தகுதியானவரா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் இயேசுவானவர் இத்தகைய தண்டனைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார்? இறையரசை படைக்க விரும்பும் பொழுது இத்தகைய தண்டனைகளை ஏற்க நேரிடும் என்பதனால் அவர் அன்றைய நாளில் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை இறையரசை படைக்க விரும்பும் அனைவரும் சந்திக்கக்கூடிய தண்டனைகள் இதுவே. இன்றைய சமுதாயத்திலும் 40 வருடங்களுக்கு மேலாக மலைவாழ் மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருந்த பாதிரியார் ஸ்டேன் சுவாமி அவர்கள் இன்று தேச விரோத சட்டத்துக்கு உட்பட்டு சிறையில் அறைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வயது 83. அவர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் ஊன்றி நடப்பதற்கு கூட கைத்தடி வழங்கப்படாமல் சரியான மருத்துவம் கொடுக்கப்படாமல் அவருடைய குரல் வலையை நசுக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். ஆனாலும் அவருக்குள் பாதிக்கப்பட்ட இந்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்ட, ஏற்கனவே இந்த தண்டனைகளை சுமந்து கொண்ட இயேசுவானவர் அவர் உள்ளத்தில் இருப்பதினால் இன்றளவும் அவர் குரல் வலையை நசுக்க முடியவில்லை. அவருடைய எழுத்துக்களை தடுக்க முடியவில்லை. அவரை எத்தகைய துன்பங்களுக்கு ஆளாக்கினாலும் அவரை அச்சுறுத்த முடியவில்லை. இந்த அரசாங்கம் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது அவருடைய புன்னகை மட்டுமே. இத்தனை வலிகளையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இத்தகைய கசை அடிகளையும் முள் முடிகளையும் ஏற்றுக்கொண்டார். அந்த வலிமையை இன்று பாதிரியார் ஸ்டேன் சுவாமி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த வலிமையின் ஊடாக இன்றளவும் இத்தகைய பாதிக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் உயிரே போனாலும் இவர்களுக்காக குரல் கொடுப்பேன் என தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய நிலைப்பாடு என்ன? நம்மால் இத்தகைய செயல்களுக்கு நம்மை உட்படுத்த முடியாவிட்டாலும் இப்படி நீதிக்காக நேர்மைக்காக இறையரசை படைக்க விரும்புவோர் நசுக்கப்படும் பொழுது, அடிக்கப்படும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது, சிறையிலிடப்படும் போது நாம் நம்முடைய குரலை உயர்த்தவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இத்தகைய மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவர்களாக இணைக்க அழைக்கப்படுகிறோம். சிந்திப்போம். கர்த்தர் தாமே இன்றைய நாளில் நமக்கென ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.